தவறான பொழுதுபோக்கில் நாடுகிறது இந்த மாதிரிப்பட்ட வழிகளில் போய் தங்களுடைய துக்கத்தை உணரவிடாமல் போவாங்க அதனால் பெரிய ஆபத்து ஏற்படும் பாருங்கள் கொஞ்சம் பசியாக இருக்கிறது பெரிய தவறு கிடையாது ஆனால் பசிக்கு எதையாவது பிடிச்சி சாப்பிட்றோம் பாருங்கள் அது வந்து பெரிய ஆபத்தை ஏற்படுத்தும் எதற்காக இதை சொல்லுகிறேன்னா நாம் அபிஷேகத்தை பெறாமல் இருந்தால் ஆவியை பெறாமல் இருந்தால் பாவத்தை ஜெயிக்க முடியாது பரிசுத்தமாக வாழ முடியாது அதே நேரத்தில் தவறான அபிஷேகத்தை வாங்கிட்டோம்னு சொன்னால் பாவத்தை ஜெயிக்காமல் போகிறது மட்டுமல்ல பரிசுத்தமாக வாழாமல் இருப்பது மட்டுமல்ல அதை விட பல விதமான மாய்மாலங்களும் பலவிதமான பாவங்களும் நம்ம வாழ்க்கையில் சூழ்ந்துடும் நாம் பாவம் செய்தால் அந்த பாவத்தை உணர மாட்டோம் நம்ம பரிசுத்தமாக வாழாமல் இருந்தாலும் அந்த பரிசுத்தமாக உணர்வு நமக்கு ஏற்படாது அதனுடைய விளைவாக பலவிதமான தவறான ஆவிகள் நமக்குள்ள வந்துடும் நிறைய இடங்களில் நிறைய ஊழியக்காரங்க வந்து செய்கிற ஊழியர் எதுவென்றால் கர்த்தருக்கு ஏற்றபடியாக அவர்களை வாழ்வதற்கு வழிகாட்டுவதில்லை ஒன்றிடுவதில் சொன்னபடி எந்த மனுஷனையும் தேறினவனாக நிறுத்துகிறதுக்கு என்ன செய்கிறார் அதை செய்கிறதில்ல செல்லுகின்ற இடமெல்லாம் அபிஷேகத்தை கொடுக்கறது வல்லமையை கொடுக்கறது தீர்க்க தரிசன உரை இந்த மாதிரி காரியங்களை செய்கிறதுனால நிறைய பேருக்கு என்ன என்னோன்னா இவர் நம்ம இவர் வழியாக நமக்கு அபிஷேகம் கிடைக்கும் வல்லமை கிடைக்கும் நாம் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்கலாம் இதனுடைய விளைவு என்னவென்றால் இன்றைக்கு அபிஷேகத்தை கொடுக்கிற வல்லமையை கொடுக்கிற பெரும்பாலான ஊழியர்கள் தவறான ஆவிகளினால் நடத்தப்படுகிறார்கள் வஞ்சிக்கிற ஆவிகளினால் வஞ்சிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் நிறைய பேருக்குள்ள கிறிஸ்துவனுடைய ஆவி இருக்கு அதனால எந்த ஆவிகளையும் நீங்கள் அப்படியே நம்ப கூடாது என்று வேதம் சொல்லுகிறது ஒன்று யோவான் நான்காம் மத்தியத்தினுடைய ஒன்றாம் வசந்த வாசு பார்க்கும் பொழுது எந்த ஆவியை நீங்கள் அப்படியே நம்பிடக்கூடாது அது தேவனிடத்திலிருந்து வந்ததா என்பதை நம்ம ஆராய்ந்து பார்க்கணும் உண்மையான அபிஷேகங்கிறது ஏதோ ஒரு ஊழியக்காரர் வந்து நமக்கு தருகிறதல்ல உண்மையான வல்லமை என்பது ஏதோ ஒரு ஊழியக்கார வந்து தருகிறதல்ல ஆண்டவர் தம்முடைய சீரலுக்கு என்ன சொன்னாரு பரிசுத்தாவி உங்கள் மேலே வரும் ஏன் அவன் மேல் வருது அவர்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் அவர்கள் இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து வாழ வந்தவர்கள் அதனால் அவர்கள் மேல் அபிஷேகம் வரும் அபிஷேகம் வரும் ஆவி வரும் ஆவியை பெறுவதற்கு அபிஷேகத்தை பெறுவதற்கு பேதம் காட்டுகிற வழி என்னவென்றால் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவரை நாம் நமக்குள்ளே ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது நாம் பரிசுத்தாவி பெறுவோம் அதைத்தான் அப்போது சொல்லி ரெண்டு முப்பத்தெட்டு சொல்லுகிறது அதற்கு பதிலாக நம்முடைய சபைகளிலோ நம்முடைய ஜபக்கூட்டங்களிலோ பிற கூட்டங்களிலோ ஊழியக்காரில் வந்து அவர்கள் பலவிதமான சத்தங்களை எழுப்பி பலவிதமான கோஷங்களை இட்டு பெற்றுக்கொள்ளுங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் ருசி ருசி என்று சொல்லி கொடுக்கிற அந்த அபிஷேகம் முறையானதல்ல நாம் மனிதர்களிடத்திலிருந்து அபிஷேகத்தை பெறக்கூடாது மனிதர்களிடத்திலிருந்து வல்லமை பெறக்கூடாது என்ன ஆண்டவரே நமக்கு வல்லமை தருவருக்கு ஆயத்தமா இருக்கிறாரே ஆண்டவரே நமக்கு அபிஷேகம் தருவருக்கு ஆயத்தமாக இருக்கிறாரே நாம் ஏன் மனிதர்களிடத்திலே அபிஷேகத்தை கேட்கிறோம் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுகின்ற பொழுது நாம் கர்த்தருக்குள்ளாக நாம் தேவாவியை பெறுகிறோம் என்று வேதம் சொல்கிறோம் எபிசி ஒன்றாம் பதிமூன்றாம் வசனத்தை வாஸ்து பாருங்கள் அப்ப சொல்லு ரெண்டு முப்பத்தையும் வாஸ்து பாருங்கள் நாம் தேவ ஆவியால் முத்திரையிடப்படுவோம் ஏதோ ஒரு விசையை உணர்வதற்காக ஏதோ ஒரு வல்லமை உணர்வதற்காக நாம் தவறான ஆவிகளுடைய கண்ணிகளில் விழுந்து விடக்கூடாது இன்றைக்கி அநேக இடத்துல தவறான ஆவிகள் வந்திருக்கிறது தவறான அபிஷேகங்கள் வந்திருக்கிறது அது அவர்களை பரிசுத்தமாக வாழ வைக்கவில்லை அது அவர்களை தேவனுக்கு பிரியமாக வாழ வைக்கவில்லை அது அவர்களுடைய அமைதியும் கெடுக்கிறது அவர்களை மாய்மாரர்களாக மாற்றுகிறது தேவனுக்கு எதிரானவளாக மாற்றுகிறது பாவத்தை குறித்த உணர்வற்றவளாக மாறுகிறது அவர்களை பரிசுத்தத்தை எதிராக வாழ்களோ மாற்றுகிறது எனவே இவ்விதமான அபிஷேகங்களுக்கு எச்சரிக்கையாக இருங்கள் இவ்விதமான வல்லமே கொண்டு வருகிறோ எச்சரிக்கையாக இருங்கள் பரிசுத்தாய் உங்கள் மேல் வரும் அப்பொழுது நீங்கள் பலமடைவில் என்ற வேத வார்த்தையின்படி கிறிஸ்துவடத்தில் அபிஷேகத்தை எதிர்பாருங்கள் வல்லமை எதிர்பாருங்கள் அக்கினி எதிர்பார்கள் அதுதான் உங்களை உண்மையான ஆவிக்குரிய வாழ்க்கையை வழிநடத்தி ஆசீர்வதிக்கும்